பாட்டி சொன்ன பழைய கதையெல்லாம் கேட்டுதா வளர்ந்தா. அவ எந்த கதையை கேட்டாலும் அந்த கதையில வர்ற கதாபாத்திரமாகவே தன்னை நினைச்சுக்கிற மனோபாவம் அவளுக்கு அந்த சின்ன வயசுலயே இருந்ததுன்னு நான் அங்க போற பிறகு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150 ரூபாய்? 100 ரூபாய் குறைக்கலாமா? நான் பாத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறியா? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது? இப்படி பண்ணா நீ எப்படி ராணி வாங்குறாங்களா? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா. ஸ்டாலின் ஒரு கோயில் போறாரு, விபூதி வைக்கிறாங்க. விபூதி வைக்கிறவங்க தெரியும் இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு, தெரிஞ்சுதானே வைக்கிறாங்க. ஒரு பூசாரி வராரு, நான் ஒரு சிக்கன் லெக் பீஸ் எடுத்து அந்த பூசாரி வாயில வச்சு இப்படி தள்ளுறேன், அவர் வாயில போகுது. அவர் அப்புறம் தூண் துப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு அது அவரு பூசாரிக்கு போய் கிச்சன் சிக்கன் எடுத்து ஊட்டினா உங்களுடைய புத்தியை நான் என்ன சொல்றது? அதே தான் கேட்கிறேன். கடவுள் மறுப்பாளர் போயிட்டு நீங்க விபூதி வைக்கிறீங்கன்னா அப்ப உங்க புத்தி என்ன சொல்றது? அப்புறம் ஏத்துக்கிட்டு அங்கேயே